இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு தினத்தையும் ரொம்ப விமர்சையாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். அன்னையர் தினம், காதலர் தினம், அந்த தினம், இந்த தினம்னு எக்கச்சக்க தினங்கள் இருக்குது. ஒவ்வொரு தினத்தையும் கொண்டாடி தீர்க்குறாங்க மக்கள். சரி, இந்த கொண்டாட்டங்கள்லாம் ஒரு வினோதமான ஒரு விஷயம் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த அன்னையர் தினம், தந்தையர் தினத்துலலாம் வந்து எங்கள் அப்பா இப்படி, எங்கள் அம்மா இப்படி, எங்கள் அம்மாவை நான் இவ்வளோ தூரம் விரும்புகிறேன், எங்கள் அப்பாவை இவ்வளோ தூரம் விரும்புகிறேன், எல்லாம் பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் பல பேரும் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அதை அவங்க அம்மா கிட்ட சொல்லாமல் இருக்காங்களே. அன்னையர் தினத்தன்னைக்கு அன்னையை பற்றி ஃபேஸ்புக்கில் அவ்வளோ புகழ்ந்து பேசுகிற அந்த பையன் இல்லை அந்த பொண்ணு வீட்டில் இருக்க அந்த அம்மா கிட்ட அதை டைரெக்டாகவே சொல்லலாமே. நிறைய பேர் அப்படி சொல்கிறதே இல்லை. சரி, வீட்டில் நீங்கள் இல்லைனாலும் ஒரு ஃபோன் பண்ணி உங்கள் அம்மாவையோ இல்லாட்டி உங்கள் அப்பாவையோ அன்னையர் தினத்தன்னைக்கு வாழ்த்தலாமே. யாருக்காக இந்த ஒரு நாடகம் சொல்லுங்கள்? அன்னையர் தினத்தன்னைக்கோ இல்லாட்டி தந்தையர் தினத்தன்னைக்கோ உங்கள் அப்பாவையோ உங்கள் அம்மாவையோ நேரடியாகவோ இல்லாட்டி ஃபோன் பண்ணியோ வாழ்த்த முடியாத நீங்கள் ஃபேஸ்புக்கில் யாருக்காக ஸ்டேட்டஸ் போடுறீங்க? வாட்ஸ்அப்பில் யார் பார்க்கணுங்கிறதுக்காக ஸ்டேட்டஸ் போடுறீங்க? எதுக்கு இந்த போலியான பிம்பம்? யாருக்கெல்லாம் நம்மளால் வந்து நேரடியாக வாழ்த்து சொல்ல முடியுமோ அவங்களுக்கெல்லாம் நேரடியாக வாழ்த்து சொல்லலாமே. எதுக்கு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு மூலமாக நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும்? யோசிங்க. நேரடியாக நீங்கள் வாழ்த்து சொல்கிறதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. பேசாத ஒரு நண்பர்கிட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டு பேசுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பழைய உறவுகளை இணைக்கிறதுக்கு பிறந்தநாள் வந்து ரொம்ப அருமையான ஒரு நாள். இனிமேல் உங்களோட ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷனில் யாருக்காவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இன்றைக்கி அவங்களுக்கு பிறந்தநாள் அப்படின்னு வந்ததுன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்தலாமே, சந்தோஷப்படுவாங்க. நாளையிலேருந்து நான் அதை தான் பண்ண போகிறேன், நீங்களும் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.